வெல்கம் டு மை ரெசிபிஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஈஸியான லெமன் ரசம், எலுமிச்சம்பழ ரசம். இதுக்கு என்ன அப்படி தேவை பார்த்தீங்கன்னா, பருப்பு தண்ணி, துவரம் பருப்பு வேக வச்சு கொஞ்சம் தண்ணியாகவும் கொஞ்சம் பருப்பு இது மாதிரி கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக இருந்தால் போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம வேண்டிய அளவுக்கு அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் தாங்க, உங்கள் வீட்டு காரத்துக்கு இந்த மாதிரி பச்சை மிளகாய் நல்லா ஒரு பெஞ்சு இஞ்சி தட்டி வச்சுருக்கேன், இதெல்லாம் இதில் போட்டுடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சத்தூள், மிளகு ஜீரக பொடி, இதெல்லாம் போட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி வேணுங்கிற அளவு ரசத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றி இதை கொதிக்க வச்சணும். இதில் இன்னும் பெருங்காயம் போடணும், கறிவேப்பிலை போடணும், இதெல்லாம் வந்து போட்டு இதை கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டு இந்த எலுமிச்சை ரசத்தை ஊற்றணும். எலுமிச்சை நான் பிழிஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இது டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு ஃபுல் எலுமிச்சம் பழம் விடலாங்க. இது ஒரு அரை லிட்டரு லெமன் ரசம் வர்ற அளவுக்கு இருக்குங்க. இந்த எலுமிச்சை ஜூஸை இறக்கி வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சு கொட்டணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரசம் கொதிக்குது. இது ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொதிச்சோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸு அதில் ஊற்றிட்டு தேவையான அளவு கொத்தமல்லி தழை போட்டுட்டு கடுகு ஜீரகம் தாளிச்சு கொட்டினா நல்ல வாசனையான அருமையான லெமன் ரசம். இது வந்து சாதத்துக்கும் போட்டுக்கலாம். இது மேலோட நல்லா வடிகட்டிட்டு சூப் மாதிரி குடித்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா ஒரு குளிர்காலத்தில் கொஞ்சம் குழஞ்ச சாதம் போட்டு நல்லா பிசைஞ்சு இதை போட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா ஜீரணமாகும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா லெமன்லாம் ஊற்றி ஆச்சு. இப்போ கடுகு ஜீரகம் தாளிக்கிறோம். சூப்பரான லெமன் ரசம் ரெடி. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.